Assalamu alaikum friends and welcome back to my channel Rashid Vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போடிமெட் ஹில்ஸ் பற்றின விலாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நேட்டிவ்ஸ் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் இந்த போடிமெட்டு ஹில்ஸ் வந்துட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த போடிமெட் ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கும். தேனியிலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா 43 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இந்த போடிமெட்டு ஹில்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. தேனியை வந்து தாண்டினோம்னா போடி வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த போடி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட் ஹில்ஸில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா போடிக்கு வந்துட்டு த சவுத் காஷ்மீர்னு சொல்லிட்டு பெட் நேம் வந்து வச்சுருக்காங்க. போடியில் இருந்துட்டு 20 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இந்த போடிமெட்டு ஹில்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 1500 மீட்டர் அதாவது 4900 ஃபீட்டில் எலவேஷனில் வந்துட்டு இந்த ஹில்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த போடிமெட்டு ஹில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா கார்டமம் வந்துட்டு மெயினாக வந்து க்ரோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே வந்துட்டு கார்டமம் வந்துட்டு இங்கே தான் அதிகமாக க்ரோ பண்ணுறாங்க. அது கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி பிளான்டேஷனும் இன்னும் சில ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு இங்கே பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போடிமெட்டு ஹில்ஸ்க்கு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சீனரிஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஹில்ஸ்லேருந்து இருக்கிற வியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா பேர்ட்ஸ் ஐ வியூ ஆஃப் தமிழ்நாடு அண்ட் போடி டவுன் வந்துட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் லொக்கேட் ஆகிருக்க மவுண்டைன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டைன்ஸ். இந்த போடிமெட்டு ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ மூணார், மறையூர், தேக்கடி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், ஆனையிரங்கல் டேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸுமே வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபைனலே வந்துட்டு போடிமெட்டு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே இருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு புளியருவி வாட்டர் ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. போடி மட்டும் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ கடை வந்துட்டு அங்கே இருக்கும். அது கூடவே நம்ம ஷாப்பிங் ஏரியாவே வந்துட்டு நிறைய இங்கே லொக்கேட் ஆகிருக்கும். இந்த வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கடையில் ஏகப்பட்ட ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போடிமெட்டு வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த கடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனையரங்கல் டேம் வந்துட்டு நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த ஆனையரங்கல் டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூப்பாறை வழியாக தான் போகணும். இந்த பூப்பாறை வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பூப்பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பூப்பாறை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதோட பியூட்டி வந்து பார்த்திங்கன்னா காஃபி பிளான்டேஷன் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்து அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஆனையிரங்கல் டேம் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலஃபண்ட் கிராசிங் ஜோன் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து போகிறப்போ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் கூட வந்து போகிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலி நம்ம ஆனையரங்கல் டேம் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆனையரங்கல் டேமில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணார் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எலஃபேண்ட் சைட் சீயிங் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போடிமெட்டு ஹில்ஸ் வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி காட்டியிருந்திருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஷித் லாக்ஸ். பை, டேக் கேர்.